மெகா டிவி நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி மகளிர் நலம் நிகழ்ச்சியில் நம்ம பார்வையாளர்கள் நிறைய பேர் நிறையா கேள்விகளும் நிறைய சந்தைகளும் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து மீனு கோவிந்த் வணக்கம் மீனு கோவிந்த் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹலோ மேம் ஐஎம் ஃப்ரம் திருவண்ணாமலை என்னோட பேர் வந்து சுமதி நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிரைவராக இருக்காங்க அவங்க வந்து இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது நாங்கள் வந்து ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட கவுன்சில் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு வந்து ஹார்மோன் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு பண்ண பிளட் டெஸ்ட்டில் வந்து என்னோட டிஎஸ்ஹெச் லெவல் அதாவது தைராய்டு லெவல் வந்து எட்டு புள்ளி அஞ்சு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு என் ஹஸ்பண்டுக்கும் வந்து கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து பேபி வருமா டாக்டர் பிறக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மீனும் இந்த டிஎஸ்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எட்டு புள்ளி அஞ்சு இருக்கு நார்மல் அப்படின்றது வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு இல்லை மூணு இந்த ஏஜ் குரூப்பில் அதாவது ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்க ஒரு பெண்ணுக்கு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து ஹார்மோன் இருந்ததுன்னா இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் இருந்ததுன்னா அது வந்து நார்மல் இப்போ உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களோட தைராய்டோட நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட்டோட டோஸை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ தைரோனாம் இல்லை எல்ட்ராக்சின் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க காலையில் வெறும் வயத்தில் எதுவுமே எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க உங்கள் டாக்டர் அதுதான் நீங்கள் மூணு மாதமாக போட்டுட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த டேப்லெட் வந்து டோஸை நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா உங்க தைராய்டு லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு உங்களோட கன்சீவ் ஆகிறதுக்கும் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் ரொம்ப அதிகமா இருக்கும்போது மற்ற சில ஹார்மோன்லயும் சில இம்பேலன்ஸ் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் முட்டை வளர்ச்சியிலையும் முட்டை ரிலீஸ் ஆகிறதுலயும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ தைராய்டு ஹார்மோனை நீங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் லெவல் ரெண்டு புள்ளி அஞ்சு இல்ல மூணு அப்படின்ற அளவுக்கு வந்தாதான் உங்களோட முட்டை முட்டை வளர்ச்சியில் ஒன்றும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் மற்றபடி முட்டையோட ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிற எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அப்படின்ற மற்ற ரெண்டு ஹார்மோன் லெவலும் கொஞ்சம் நார்மலாக வர ஆரம்பிக்கும் ப்ளஸ் உங்கள் பீரியட்ஸும் வந்து கரெக்டாக வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ உங்கள் தைராய்டு ஹார்மோனை முதல்ல நீங்கள் கரெக்ட் பண்ணீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நார்மலாகிட்டே வரும் உங்களோட பீரியட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் உங்களோட ஹார்மோன் லெவல் உங்களோட ஹார்மோன் சுரப்பிகள் வந்து கரெக்டாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஹார்மோன் லெவல் கரெக்டாக ஆயிடுச்சுன்னா மற்ற ஹார்மோனும் மற்ற முட்டை ரிலீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்ட் ஆயிடும் உங்க தைராய்டு ஹார்மோனை கரெக்ட் பண்ணுங்க உங்க டாக்டர் கிட்ட போய் உங்க தைராய்டு ஹார்மோன் இப்போ என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களோ அந்த டோஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்க அண்ட் கொடுக்க சொல்லுங்க கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஒரு மாதம் கழிச்சு இந்த டிஎஸ்எச் லெவலில் இந்தியாகுதுன்னு பாருங்க இது யூஸ்வலாக கம்மியாகிறதுக்கு இன்னும் இரண்டு இல்லை மூன்று மாதங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கம்மியானதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இது தவிர வந்து உங்களோட ஹஸ்பண்டோட கவுண்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போது அவங்களோட கவுண்டிங் எக்ஸாக்டாக எப்படி இருக்குது தன்மை விந்தோட கவுண்ட் விந்தோட தன்மை விந்தோட மார்ஃபாலஜி இது மூணுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொண்டு வந்து ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்களால மேற்கொண்டு என்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும் கவுண்டிங் நீந்திரத்தன்மை அண்ட் மார்ஃபாலஜி இது மூணுமே ரொம்ப முக்கியம் எதில் ஒன்று குறையாக இருந்தாலும் எதனால் அந்த குறை ஏற்படுதுன்றதை முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கும் சில பிளட் டெஸ்ட் பிளஸ் ஒரு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மெடிசின் மாத்திரைகள் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாமா இல்லை என்ன அப்படின்றது நம்மளால பேச முடியும் ஸோ உங்க ரிப்போர்ட்ஸ் தாராளமா நீங்க கொண்டு வந்து காமிக்கலாம் நம்ம ஒண்ணு உங்களுக்கு கிளியரான விளக்கங்கள் கொடுக்க முடியும் அடுத்த பார்வையாளர் அருள் அற்புதா வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேம் என்னோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது நான் ஆனால் வந்து என்னோட ஓவிலேஷன் டெஸ்ட் நான் எடுக்கும்போது எப்பவுமே அது நெகட்டிவாக இருக்குது ப்ரீவியஸாக முன்னாடி வந்து எனக்கு லீன் பிசிஓடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் வர நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்னோடய டாக்டர் வந்து என்னோட க்ரோத் பார்த்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எனக்கு ஒன்றும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அருள் அற்புதா நீங்கள் வந்து உங்களுக்கு லீன் பிசியோடி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ லீன் பிசியோடி இருக்குதுன்னு சொன்னப்போ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் என்னவாக இருந்தது ப்ளஸ் உங்கள் ஹார்மோன் ரிப்போர்ட் என்னவாக இருந்ததுன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது இந்த ரெண்டு டெஸ்ட்டும் பண்ணி ரெண்டுத்துலையுமே நீர்க்கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களை வந்து ஒரு நீர்க்கட்டி அவங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம் ஒருவேளை ஹார்மோன் நார்மலாக இருந்து ஸ்கேனில் மட்டும் நீர்க்கட்டி தெரிஞ்சாலோ இல்லை ஸ்கேனில் நீர்க்கட்டி வந்து இல்லை ஆனால் வந்து ஹார்மோன் மட்டும் இம்பேலன்ஸ் இருந்தாலோ அவங்கள வந்து நம்ம வந்து நீர்க்கட்டி இருக்குன்னே நம்ம சொல்ல மாட்டோம் அவங்கள வந்து ஒரு பிசிஓடி பர்சன் நம்ம சொல்ல மாட்டோம் ஸோ உங்களோட ஹார்மோன் லெவல் எவ்வளோ இருந்தது அண்ட் இதற்கு முன்னாடி உங்கள் நீர்க்கட்டிகளை வந்து எப்படி இருந்ததுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு உங்களுக்கு முன்னாடி ரெண்டுமே ப்ராப்ளம் இருந்தது உங்கள் ஹார்மோன்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருந்தது ப்ளஸ் உங்கள் ஸ்கேன்லையும் நீர்க்கட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து திருப்பி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ ஒரு வேலை இப்போவும் உங்களுக்கு வந்து திருப்பி அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ஓவிலேஷன் டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆயிருக்கு ஏன்னா பெண் பெண்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வந்தாலும் சில மாதங்கள் நீர் கட்டி இருக்க பெண்களுக்கு முட்டை ரிலீஸ் ஆகாது ஸோ அந்த மாதம் வந்து நீங்கள் உங்கள் ஓவிலேஷன் டெஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா அப்போ வந்து அது நெகட்டிவாக தான் இருக்கும் பட் டாக்டர் உங்களுக்கு டேப்லெட் கொடுத்து முட்டை வளர்ச்சி தூண்டுற டேப்லெட்ஸ் வந்து முதல் ஐந்து நாள் தான் பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாள்லேருந்து அஞ்சு நாள் டேப்லெட் கொடுத்து அதுக்கப்புறம் முட்டை வளர்ச்சி வந் பார்த்தாங்க அப்படின்னா அந்த மாதம் கரெக்டாக முட்டை வளர்ச்சி இருக்குமே தவிர மற்ற மாதங்களில் நீங்கள் ஓவிலேஷன் டெஸ்ட் பண்ணும்போது சில நேரங்களில் நெகட்டிவாக வரது ரொம்ப ரொம்ப நார்மல் தான் நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ணாதீங்க ஸோ அருள் அற்புதா உங்களோட வயது மற்றும் உங்களோட எவ்வளோ நாள் உங்களுக்கு கல்யாணம் இப்போ எவ்வளோ நாள் ஆகுது இப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் ஸோ ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து உங்களுக்கு முன்னாடி லீன் பிசிஓடி இருந்ததுன்னா இப்பவும் வந்து அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி பிசிஓடி உங்களுக்கு ஸ்கேனில் தெரியலனா கூட அதோட ஹார்மோன் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து இன்னும் இருக்கும் ஸோ உங்கள் நீங்கள் ஒரு கரெக்டான டாக்டர் அனுகி கரெக்டாக அவங்க ஹார்மோனல் டெஸ்ட் அவங்களை செக் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா முட்டை வளர்ச்சிக்கும் பீரியட்ஸுக்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது ரெண்டும் வேறு வேறு சைக்கிள்னு சொல்லுவாங்க இது வந்து ஓவிலேஷன் சைக்கிள் இது வந்து மென்சிரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட கர்ப்பப்பையோட உள் சுவர் வளர்ச்சிக்கும் உங்கள் முட்டை வளர்ச்சிக்கும் பெரிதாக எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது ஸோ அதனால் எக்ஸாக்டாக அதனால்தான் உங்களுக்கு அந்த ஓவிலேஷன் கிட்டில் வந்து அந்த எல்ஹச் சர்ஜ் வந்து பிக்கப் ஆகாமல் இருக்குது ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் ஒரு டாக்டர் அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பெட்டர் பெனிஃபிட் இருக்கும் அடுத்த நேரம் வந்து கவி பாரதி அவங்க என்ன மேடம் பீரியட்ஸ் வருது இந்த டைம் நாலு டேஸ் தள்ளி வந்திருக்கு ஆனா ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ கவி பாரதி இதை பற்றி நீங்கள் ரொம்ப வரி பண்ணாதீங்க பெண்களுக்கு வந்து சராசரியாக ஒரு வேலை எல்லாமே நார்மலாக இருந்தாலும் அதாவது கர்ப்பப்பை நார்மலாக இருக்குது சினைப்பைகள் நார்மலாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவலும் நார்மலாக இருக்குது எல்லாமே நார்மலாக இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு மாதமோ இல்லை இரண்டு மாதமோ கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து ஒரு நாலு நாள் ஐந்து நாள் தள்ளி வர்றது வந்து ரொம்ப நார்மல் தான் இப்போ நார்மல் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு பீரியட் அதாவது முப்பது நாளுக்கு ஏழு நாள் முன்னாடியும் ஏழு நாள் பின்னாடியும் வர்றது கூட நார்மல் தான் அப்படின்றது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நாலு நாள் முன்ன பின்ன வர்றதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி வரும்போது உள்ளே இருக்க கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் ப்ளீட் ஆகும்போது கொஞ்ச நாள் தள்ளி ப்ளீடிங் வரும்போது சில பேருக்கு வலி அதிகமாக இருக்கும் ஏன்னா உள் சுவரோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பெயின் தெரியும் நீங்கள் அதுக்காக மருந்து உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வலி இருந்ததுன்னா வலி மாத்திரை மட்டும் எடுத்துக்கலாம் பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு வலி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு பயப்படக்கூடிய விஷயமோ இல்லை ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமோ கிடையாது சில நேரங்களில் கொஞ்சம் இரெகுலராக வரது நார்மல் தான் நாலு நாள் முன்னப்பின் வரதை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க வலி சில நேரங்களில் இருக்கும் ஏன்னா ஒரு நாலு நாள் கூடுதல் வளர்ச்சி கர்ப்பப்பை உள் சுவரில் இருக்கிறதுனால அந்த வலி இருக்கும் அதனால அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம் அடுத்த பார்வையாளர் வந்து பவானி வாணி அப்படின்றவங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இரண்டு மாதம் தள்ளி போகுது அப்புறம் பீரியட் ஆகுது இது போல் இரண்டு முறை ஆகிடுச்சு டாக்டர் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பவானி நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது ஸோ இப்போ உங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் ஏதாவது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்களா உங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகமான மாதிரி எதுவும் ஃபீலிங் இருக்கா இல்லை உங்களோட உணவு முறைகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா இல்லை நீங்கள் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ வேலை பார்க்கறதில்ல லைக் உங்களோட ஒர்க்ல இருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிட்டீங்க இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம முன்னாடி சினைப்பை நீர்க்கட்டிகள் பற்றி அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பற்றி நிறையா நேரங்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சில பெண்களுக்கு வந்து அவங்களோட உணவு முறை மாற்றங்கள்னாலையும் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருந்ததுனாலயும் இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனாலயும் சில நேரங்களில் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரலாம் அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதம் தள்ளி தீட்டு வர்றது நார்மல் தான் ஸோ ஒரு மாசம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி தீட்டு தள்ளி வந்ததுன்னா நீங்கள் அதை பற்றி வரி பண்ணாதீங்க பட் மூன்று நான்கு மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பீரியட் இர்ரெகுலர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவர் அணுகி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை தாராளமாக எடுத்துக்கோங்க ஸ்கேன் சில பிளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம் அப்போ தான் ஹார்மோன் பிரச்சனையா இல்லை ஸ்கேனில் வந்து எதாவது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும் சில நேரங்களில் கல்யாணம் ஆன பெண்களுக்கு வந்து தேசிய அவங்க வந்து தி பிகம் செக்ஷுவலி ஆக்டிவ் கணவனோட இப்போ இருக்கும்போது முதல் ஆறு மாதங்களில் கொஞ்சம் வந்து ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ முதல் ஆறு மாதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன தீட்டு வந்தாலும் அது நார்மல் தான் பட் இரண்டு மாதங்கள் வராமல் அடுத்தடுத்து வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உணவு முறையும் மாற்றங்கள் ஏற்படுத்தணும் கரெக்டான டயட் கரெக்டான டைமுக்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் உடற்பருமன் அதிகமான இருக்க மாதிரி தோன்றுறது அப்படின்னா தயவு செய்து ஒரு உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்ள ஆரம்பிங்க அது எந்த எந்த வகையான உடற்பயிற்சியாக வேணால் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேர்க்க ஆரமிச்சிங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் கரெக்டாக வர ஆரம்பிக்கும் இனிமேலேருந்து கொஞ்சம் உங்கள் தீட்டு கரெக்டாக வர ஆரம்பிக்கும் உங்களோட உடல் உணவு முறையும் உங்கள் உடற்பயிற்சியும் நீங்கள் மாற்றுறதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து தீட்டுக்கு சரியாக வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் த தாராளமாக ஒரு மகப்பேறு மருத்துவர் அணுகி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒரு ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட் தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்க முடியும் அடுத்த பார்வையாளர் வந்து ஆயிஷா இல்லியஸ் அவங்க என்ன எடுத்து கேட்டிருக்காங்கன்னா ஹலோ மேம் எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகுது என்னோட எக் சைஸ் வந்து டுவெண்ட்டி எம்எம் பதிமூணு நாளில் வந்து ரப்சர் ஆகுது என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மோட்டிலிட்டி இருக்குது பட் என்னால் கன்சீவ் ஆக முடியல யூரின் கல்ச்சரில் எதுக்கு யூரின் கல்ச்சர் எடுக்க சொன்னாங்க அதில் வந்து ஈகோலை இருக்குன்னு சொன்னாங்க அதனாலையும் கன்சீவ் ஆக முடியாதா மேம் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க ஸோ ஆயிஷா முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நீங்கள் எத்தனை ஒரு வாட்டி முட்டையோட வளர்ச்சி பார்க்குறது மூலியமாக நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது இல்லை அண்ட் இப்போ பதிமூணாவது நாள்லேயே உங்களுக்கு ரப்சர் ஆகுது அண்ட் உங்களோட ஃபாலிக்கலோட சைஸ் இருபது எம்எம் அப்படின்னா கரெக்டான சைஸில் தான் இருக்குது ஸோ கரெக்டான சைஸில் கரெக்டான நாட்கள் அதாவது பதிமூணாவது நாள் உங்களுக்கு ரப்சர் ஆகுதுன்னா அது வந்து நார்மல் ஓவியலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து ஓவியலேஷன் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் உங்கள் ஹஸ்பண்டோட மொட்டிலிட்டியும் ஓரளவுக்கு அதாவது நீந்திர தன்மையும் நார்மலாக தான் இருக்குது பட் இதெல்லாம் தவிர மற்ற நிறைய காரணங்கள் இருக்கலாம் இன்ஃபர்டிலிட்டிக்கு யூரின் கல்ச்சரில் வந்து ஒரு க்ரோத் இருக்குதுன்றது வந்து ஒரு முக்கியமான காரணம் கிடையாது குழந்தையின்மைக்கு யூரின் கல்ச்சர் க்ரோத் வந்து ஒரு முக்கியமான காரணம் கிடையாது அந்த ஈகோலை சென்சிட்டிவிட்டி பேட்டர்ன்னு கொடுத்துருப்பாங்க உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து எந்த கிருமிகள் அதற்கு வ எந்த கிருமி இருக்குன்றது ஈகோலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு எந்த ஏற்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ

இருக்காது மற்ற வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் இதுல என்ன நீங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா நீங்க எப்படி வந்து சில விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க அதாவது உங்களோட பீரியட் எவ்வளவு ரெகுலரா இருக்கு ப்ளஸ் நீங்க இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுதுன்னா உங்களோட செக்ஷுவல் ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்கா அதாவது நீங்க ஒரு வாரத்துல எத்தனை எவ்வளவு நாள் சேர்ந்துருக்கீங்க உங்க ஹஸ்பண்டோட அண்ட் கரெக்ட்டான நாட்கள்ல சேர்ந்து இருக்கீங்களா அண்ட் அந்த நேரங்களில் ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் சின்ன வயசில் வந்து ஏதாவது ஆப்ரேஷன்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து வேறு விதமான டிபி அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருந்திருக்கா வயிற்றுப்பகுதியில் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா டியூப்ஸ் அதாவது ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்கிறதுல எதாவது அடைப்புகள் இருக்கலாம் இல்லை சுவர் கர்ப்பப்பையோட உள் சுவரில் வளர்ச்சியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான நாட்களில் சேர்ந்து இல்லைனாலும் இல்லை ரொம்ப நாட்கள் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் நாலு முறை இல்லை ஐந்து முறை சேர்ந்துருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை தான் சேர்ந்துருக்கீங்கன்னா சில நேரங்களில் அதனாலே கூட உங்களோட கன்சீவாரது கொஞ்சம் தள்ளி போகலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஒரு டாக்டர் அணுகி கண்டிப்பாக வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அணுகி சில அட்வைஸ் பெற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு தெளிவான பதில்கள் நம்மளால் கொடுக்க முடியும் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும் அந்த தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் பெறலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்